ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை வந்து கடையில் தான் செய்வது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க அது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய கட்டு சிறுகீரை வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கீரை இது போல் கிள்ளி வச்சுக்கோங்க. தண்டு ரொம்ப முத்தலாக இருந்தால் போட்டுருங்க. கொஞ்சம் எல்லாம் தண்டாக இருந்தால் பாருங்கள், இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதெல்லாம் உடையுது. இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்டில் நிறைய மண் இருக்கும், அதனால் கழுவி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கீரை அலசி அலசி மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பூண்டை வந்து இது மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து நம்ம வந்து திறந்து தான் வேக வைக்கணும், அப்போ தான் க்ரீனாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே சீக்கிரம் வேலை ஆகிடும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வேக வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடுறதுனால நான் குக்கரில் செய்கிறேன். நீங்கள் வந்து தனியாக பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கீரையும் நல்லா க்ரீனாகவே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் இது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது பார்த்தீங்கன்னா சிறுகீரையில் தண்ணி அதிகமாக வடிஞ்சு வரும். நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து கொஞ்சம் க்ரீனாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுகர் சேர்த்து கீரை கடையும் போது அதனால் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டு நம்ம விசில் வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெயிட் போட்டாச்சு. இதை வந்து ஒரு 3 விசில் வரட்டும். இந்த கீரைக்கு நம்ம பருப்பு சேர்க்க தேவையில்ல, பருப்பு இல்லாமல் தான் கடைய போகிறோம். அதனால் நம்ம விசில் போட்டாச்சு, 3 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய கீரை நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், குக்கரில் ஃபுல்லாக போட்டிருந்தோம் கீரை, பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. பாருங்கள், கீரை 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினா, பாருங்கள் தண்ணியும் நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. கீரையும் பாருங்கள் அப்படியே உள்ளே அமுங்கிடுச்சு. கீரை பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது அதிகமாக தெரியும், அதுக்கப்புறம் அப்படியே வெந்து வரும்போது கம்மி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நான் சட்டியில் கடைய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் கடையணுன்னா நல்லா ஆற விட்டு கடைங்க, சூடாக போட்டு கடைஞ்சிடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லா கீரை வெந்துடுச்சு. நம்ம குக்கரில் போடவே நல்லா கீரை வெந்துடுச்சு. அதனால் பாருங்கள் பூண்டெல்லாம் அப்படியே குழகுன்னு ஆகிடுச்சு. அப்படியே கூட நம்ம குக்கரில் கூட மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சட்டியில் போட்டு கடைய போகிறேன். வாங்க சட்டியில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு சட்டி எடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம வேக வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா கடைய முடியாது. தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா தண்ணி இருத்துட்டு எல்லா கீரையும் சேர்த்துக்கோங்க. எல்லா கீரையும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மத்தையை எடுத்தாச்சு. மத்தியில் வந்து நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரையை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுடைய கீரை மசிஞ்சிடுச்சு. பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் போட்டுக்கலாம். ஆனால் இது போல் சட்டியில் கையில் கடையும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. அதனால் முடிஞ்ச அளவு வந்து சட்டியிலையும் மத்திலையும் கடைய பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பாருங்கள் ரொம்ப நைஸாக நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். கீரைக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நான். அது ஆயில் எல்லாம் சூடேறட்டும். ஆயில் நல்லா சூடேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா வடகம் சேர்த்துக்கிறேன். கீரைக்கு வடகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே கீரை டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் இல்லைன்னா கடுகு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. பெருங்காயம் காஞ்ச மிளகாய் வடகனை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம கீரையில் சேர்த்துடலாம்.
நம்ம தாளிச்சதை கீரையில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் ஆயில் ஓட்டிருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை வந்து சிறிதளவு நான் அந்த கரண்டியில் சேர்த்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கீரையை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த தாளிப்போட. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் ரொம்ப லிக்விடாக இருந்தால் நம்ம இந்த கீரை டேஸ்ட்டாக வராது. இது போல் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது, நான் இந்த அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சோட தண்ணி சேர்த்துக்கலாம், நம்ம கீரை வேக வச்ச தண்ணியே இருக்குல்ல அது லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் அரை டம்ளர் வந்து நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறைய சத்து இருக்குது, நம்ம வேக வச்ச தண்ணி கீழே வேஸ்ட் ஆக்கிற தேவையில்லை, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கட்டியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் பசங்களுக்குலாம், அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. கீரை பருப்பு போட்டு கடைஞ்சால் நல்லா லிக்விடாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இது பருப்பில்லாம் அதை கடையிறதுனால இப்படி இருக்குது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். பருப்புலாம் தேவையில்லை, கீரை நம்ம வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போதுமானது. பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்குது, நம்ம இந்த வடகம் சேர்க்கவே நல்லா மணமாக இருக்குது இந்த கீரை குழம்பு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீரையும் உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் அவர் தான் எடுத்துக்கிச்சு அந்த குக்கர் ப்ரெஷர் அடங்க டைம், அதனால் ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.